ஒரு ஊர்ல ஒரு ராஜா, ராஜா பேரு பார்வன் ராஜாவான். அந்த ராஜா ஒரு கட்டில் எடுத்தாங்களாம், ரெண்டு மருத்துவம் கூப்பிட்டாங்களாம். அவங்க பேர் சிபிரால் பூவாளாம். அதுக்கப்புறம் ஒரு அவங்க என்ன கட்டில் எடுத்தாங்கன்னா, ஆண் குழந்தைகளே கொண்டணும், எப்படி குழந்தைலாம் மக்கள்லாம் பயிர் பெறுகிறாங்க, அதனால் ஆண் குழந்தையே கொண்டுருங்க கத்தில் எடுத்தாங்களாம். அப்புறம் சிப்பிரானும் பூவானும் தேவனுக்கு பயந்துட்டு ஆண் குழந்தைகளை கொண்டுணும். அதுக்கப்புறம் ஒரு அந்த ராஜா கேட்டாங்களாம், ஏன் ஆண் குழந்தைய கொண்டலன்னு சொன்னாங்களாம். நாங்கள் போகிறக்குள்ளேயே எல்லா ஆண் குழந்தையும் சீக்கிரமாகவே பறந்துடுறாங்க, அதனால கொல்ல முடியலன்னு சிபிரானும் பூவானும் சொன்னாங்க. அப்படியே ஒரு அந்த ஊரில் அம்மா பண்ணாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்து தான். அதை குழந்தை அழகாக இருக்கிறதுனால பார்வன் ராஜா கிட்ட கண்ணில் படாமல் 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் 4 பெட்டி செஞ்சு கீழ் பூசி அப்புறம் 5 நாளிதே விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே மிரியம் அக்கா இருந்தாங்க, அந்த அக்கா சொல்லி அது போகுதா இல்லையான்னு பார்க்க சொன்னாங்களாம். அப்புறம் பானு ராஜாவோட குமாரத்தி அவங்க குளிச்சுட்டுருக்குமே அந்த 4 பெட்டி அவங்கக்கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் அந்த 4 பெட்டியை எடுத்தாங்க பானு ராஜாவோட குமாரத்தி. அதுக்கப்புறம் பார்த்தா அது குழந்தைக்கு, இது எப்படி குழந்தை நானே வளர்க்க போகிறேன்னு பார்வன்ராஜாவோட குமாரத்தி சொன்னாங்களாம். பார்வன்ராஜாவோட குமாரத்தி சொன்னாங்களாம், இது ஜலத்துல ரெண்டு ஒன்று இருக்கேன்னு, நான் இதுக்கு மோசைன்னு பேர் வச்சுருக்கேன். மோசைக்கு அர்த்தம் ஜலத்துலேருந்து எடுக்கப்பட்டவன். அதுக்கப்புறம் அங்கே அக்கா மிரியம் வந்து அவங்க வந்து சொன்னாங்களாம், இங்கே வழக்கிற்கு ஆள் வேணும்னு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே அம்மாவையே கூப்பிட்டு வந்துட்டாங்களாம். அங்கே அம்மா கொஞ்ச நாள் வளர்த்துட்டு பார்வதாச்ச குமாரத்தி கையிலேயே கொடுத்தாங்களாம். அப்புறம் பார்வதாச்ச குமாரத்தி கொஞ்ச நேரம் நல்ல படிப்பு எல்லாம் வித்தை எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மோசை பெரிய அளவு நல்ல நாணத்தோடு இது பண்ணாங்க.